இந்தியாவை வளர்ந்த நாடாக நாம் மாற்ற வேண்டும். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர என்ன நெக்ஸ்ட் கோன் உயருவான். ஓகே, வரப்பு நெல்லு, திஸ் இஸ் வாட் ரியலி மேக் தி நேஷன் கிரேட். மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ? மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ? இனிய பொழில்கள் நெடிய வயல்கள் என்னரும் பெருநாடு, கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தரும் நாடு, இது கணக்கின்றி தரும் நாடு. வணக்கம் நேயர்களே. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக எத்தனையோ தொழில் வரலாம், எத்தனையோ தொழில் முனைவோர்கள் வரலாம், ஆனால் அழிவே இல்லாத ஒரு தொழில் அப்படின்னா அது விவசாய தொழில் தான். ஏன்னா நம்ம உயிர் வாழற வரைக்கும் நமக்கு முக்கியமாக அவசியமாக தேவைப்படுவது உணவு. இந்த உணவு இல்லாமல் நம்மளால் ஒரு நாளும் இருக்க முடியாது. அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணியும் ஒரு ஒரு நொடியும் இந்த விவசாயிகளை நாம் நன்றியோடு நினைவு கூறணும். புதியதோர் உலகம் செய்வோம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த வார நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க போகிறது மருத்துவர் நரசிம்மன் அவர்களை. அதாவது இவர் ஒரு மருத்துவர் அப்படிங்கிறதுனால தனக்கு ஒரு ரெண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதாவது ஒரு மருத்துவராக தன்னுடைய பேஷண்ட்ஸை பாதுகாக்கிற ஒரு பொறுப்பு, ஒரு விவசாயியாக தான் தயாரிக்கிற பொருட்கள் ஆர்கானிக் பொருட்களாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கடமை. அந்த உணர்வோடு அவர் செயல்படுறதுனால கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் ஈடுபட்டிருக்கிற இந்த விவசாயத்தில் ஆர்கானிக் ஃபார்மிங் முறையை மட்டுமே பின்பற்றி வருகிறார். இவராகட்டும் இவரோட குடும்பத்தினராகட்டும் இந்த விவசாய தொழிலை விட்டுடலாம், நிலத்தை விற்றுட்டு வேற ஏதாவது தொழிலில் நம்ம வந்து இதை மூலதனமாக கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும்போது 80 வயதுலேயும் அவர் உறுதியோடு நான் விவசாயத்தை விடமாட்டேன், சரியான முறையில் நம்ம இதை வந்து பின்பற்றினால் நிச்சயமாக லாபம் தரும் ஒரு தொழிலாக விவசாயமும் அமையும் அப்படின்ற உறுதியோட பேசுறாரு. வாங்க நரசிம்மன் அவர்களை சந்திப்போம். சென்னைக்கு அருகில் உள்ள காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது மொரப்பாக்கம் என்னும் சிறிய கிராமம். எழில் சூழ்ந்த இந்த இடத்தில் ஒரு முதியவர் தனது வாழ்க்கையை 2 கோணங்களில் வகுத்து கொண்டு சமூகத்துக்கு தனது பங்களிப்பினை தந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் வந்து எத்தனை ஆண்டு காலமாக இந்த கிராமத்தில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்கள் அப்பா காலத்துலேருந்தே கிட்டத்தட்ட 40 வருஷமாக அந்த காலம் விவசாயம் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 40 ஆண்டு காலத்தில் உங்கள் விவசாய அனுபவத்தில் விவசாயம் வந்து லாபகரமாக இருக்கா, உங்களால் லாபத்தை ஈட்ட முடியுதா? விவசாயம்ன்றது உழைப்பை பொறுத்து இருக்கு. விவசாயத்தை லாப நஷ்டம் பார்க்குறதுன்னா தண்ணி வளத்தை பொறுத்து இருக்கு, நில வளத்தை பொறுத்து இருக்கு, உழைப்பை பொறுத்து இருக்கு. இந்த மூணும் பொறுத்திருக்கிற போது நிச்சயமாக அது நஷ்டம் கிடையாது. லாபம் உங்களுக்கு பெரும் அளவில் வரலைன்னா கூட நஷ்டம் கிடையாது. பூமி என்றைக்கும் ஏமாற்றுனதில்லை ஒரு விவசாயிய. ஆனால் இயற்கை அனுகூலம் இருந்தால் ரொம்ப நல்லா போகும். இப்போ எங்கே பார்த்தாலும் எல்லாருமே இயற்கை வேளாண்மை, இயற்கை வேளாண்மைன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்போ அந்த விழிப்புணர்வு இந்த இயற்கை வேளாண்மையில் பண்ணலான்னு வந்தது? என்னென்ன பயிர் நீங்கள் இயற்கை வேளாண்மையில் செய்கிறீங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி முதல்ல ஆரம்ப காலத்தில் இயற்கை வளத்தை பற்றி இருந்தது. அப்போ நான் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது செங்கல்பட்டு சிறுமணி, இது குள்ளக்கார், அது மாதிரிலாம் பயிர் வச்சுருந்தாங்க. பயிர் வைக்காத இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரசாங்கம் என்ன பண்ணுது, வருஷத்துக்கு ஒரு புது நெல்கள் உற்பத்தி பண்ணப்புறம் விவசாயிகள் ஒவ்வொன்றா மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் அந்த கோளாறு.
அது ஒவ்வொன்றும் பூச்சியை பாதிக்கூடிய ஒரு இதுவாக இருந்ததுனால ரொம்ப மோசமாகிட்டு. இதெல்லாம் திருநாளத்துக்கு தான் நம்மாழ்வார் ஒரு பெரிய இயக்கத்தை ஆரம்பித்தார். அது ரொம்ப நல்லா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை வச்சு நம்மளும் அதை இது பண்ணுன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். உங்களுக்கு இயற்கை வேளாண்மையில் விழிப்புணர்வு ஆரம்பித்தது டாக்டர் நம்மாழ்வார் ஐயா மூலியமாகத்தான் உங்களுக்கு வந்து இந்த இயற்கை வேளாண்மையை பற்றி உங்களுக்கு தெரிய வந்ததுன்னு சொல்கிறீங்க. அவர் அவேர்னஸ் கொடுத்ததே டாக்டர் நம்மாழ்வார் தான். உலகில் தலை சிறந்த தொழில் மருத்துவத் தொழில். முதல் தொழில் விவசாயத் தொழில். இரண்டுமே மற்றவர்களுக்காக சேவை என்ற பொதுநல நோக்கோடு செய்யக்கூடிய தொழில்கள். உணவு மருந்து இரண்டும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது. அதனால்தானோ என்னவோ இந்த மருத்துவர் நரசிம்மன் அவர்கள் தனது முழு கவனத்தை இதில் செலுத்தியுள்ளார் போலும். நான் ஒரு டாக்டராக இருக்கிறதுனால கெமிக்கல் பட்டலைக்குள்ளனால அவருடைய பாதிப்புகள் ஜனங்கள் வந்து அவருடைய கெமிக்கல் பட்டலைஸ் போட்டு அவருடைய உற்பத்தியை திறன் சாப்பிட்டு அதனால் பாதிப்புகள் ஏற்படும் போது இதெல்லாம் குறைப்பதற்கு இயற்கை விவசாயம் பண்ணி காமிச்சா நல்லதாக இருக்குன்ற ஒரு எண்ணத்தோடு பண்ண ஆரம்பிச்சேன். என்னென்ன பயிர் நீங்கள் வந்து விவசாயத்தில் இயற்கை வேளாண்மையில் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இயற்கை வேளாண்மையில் நெல் பயிர் தான் பண்ணுறோம். குள்ளக்கார் பயிரிட்டிருக்கேன், கிச்சிலி சம்பா பயிரிட்டு வரேன், காட்டி ஆனால் ஒன்று புதுசாக பண்ணணும் பிளான் பண்ணுறேன். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பாரம்பரிய நெல் ரகங்களுக்கு விதைகளுக்கு நீங்கள் யாரை நீங்கள் அணுகிறீங்க, யார் உங்களுக்கு இதை சப்ளை பண்ணுறாங்க? இந்த நெல் ரகங்கள் ஜெயராமன் சொல்லி திருத்துறைப்பூண்டியில் இருக்கார், அவர் தான் சப்ளை பண்ணுறாரு. ஸோ நீங்கள் என்ன அவர் மூலியமாக தான் உங்களுக்கு இந்த நெல் ரகங்கள் இந்த இதெல்லாம் வந்து கிடைக்குது உங்களுக்கு விதைகள்? சுத்தமான நெல் ரகங்கள் தான் கிடைக்குது. இப்போ நீங்கள் இயற்கை வேளாண்மையில் நீங்களே தயாரித்து இந்த இயற்கை மருந்துகளை, அதாவது சொல்லக்கூடிய இந்த பயோமேனியர்ஸ் தயாரித்து நீங்களே உபயோகப்படுத்துகிறீங்களா, இல்லை வெளியிலேருந்து வாங்கி இதை பயன்படுத்துகிறீங்களா? இல்லை வெளியிலேருந்து வாங்கி தான் இப்போ பண்ணிட்டுருக்கேன். இன்னும் நான் தயாரிக்கல, ஆரம்பிக்கல. இன்னும் தயாரித்து ஆரம்பிக்கல? ஆரம்பிக்கல. உங்களோட இந்த 40 ஆண்டு கால அனுபவத்தில் கடந்த சில பல ஆண்டுகளாக நீங்கள் வந்து இயற்கை வேளாண்மை செய்துக்கிட்டு இருக்கேங்கிறீங்க. உங்கள் நெல்லை, அதாவது உங்கள் நெல்லை நீங்கள் எப்படி விற்கிறீங்க? இயற்கை வேளாண்மைன்னு செய்யக்கூடிய அந்த நெல்லை எங்கே விற்கிறீங்க, எப்படி விற்கிறீங்க? ஆக்சுவலி நெல்லை விற்க போனால் அவங்க இயற்கை வேளாண்மைக்கும் கெமிக்கல் போட்டுக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, ஒரே வேலை தான் கேட்பாங்க. அது அதனால் ஒன்றும் இது பண்ணிக்க முடியாது. இது எந்த இடத்துல வாங்குறேன்னு கேட்டால் அவங்க அரிசியாக வந்து ப்ரிஃபர் பண்ணி வாங்கிக்கிறேன். இயற்கை வேளாண்மை வைக்கிற போது அதை நம்ம அரிசியாக கொடுத்தா அவங்களுக்கு லாபம் கிடைக்கிறது. அப்படியே நெல்லா வைக்கிற போது வாங்குறதுக்கு நல்ல மார்க்கெட் இல்லை, அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. அவங்களே வந்து வாங்கிட்டு போகிறாங்களா உங்ககிட்ட? நீங்கள் ஃபோன் பண்ணால் அவங்களே வந்து வாங்கிட்டு போகிறாங்களா? அவங்களே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு மருத்துவராக இருக்கும்போது உங்களால் எப்படி உங்கள் நேரத்தை பகிர்ந்திருக்க முடியுது? காரணம் அதுக்கு ஆளுகள் வச்சு தான் சொல்கிறோம். அவங்களோட காண்டாக்ட் பண்ணிவிட்டு பண்ண போகிறோன்னு சொல்லி சாம்பிள் அனுப்பிச்சுட்டு அங்கே உடனே அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. டாக்டர் நரசிம்மன் அவர்கள் அங்கு சுற்றியுள்ள கிராம மக்களுக்கு டாக்டர் என்ற முறையில் நோய் தீர்ப்பவராகவும் விவசாய தொழிலில் உள்ள நோயை தீர்க்கும் மருத்துவராகவும் தனது பணியை மன திருப்தியுடனும் செய்து கொண்டு வருகின்றார். விவசாயமும் பார்ப்பாரு, டாக்டர் வேலையும் செய்வார் சார். இப்போ டாக்டர் சார் வந்து சொன்னதுனால எல்லாம் கவுறு பிடிச்சி ஒத்த நடு நட்டோம். அதுமே 4-3 தான் இருக்கு சார். இப்போ 25-30 நல்லா களைச்சி நல்லா இருக்குது. விவசாயம் நல்லா களைச்சி நல்லா எங்களுக்கு வருமானம் நல்லா தருது. நாங்கள் இப்போ அதே தான் நட்டு நிற்கிறோம். அதை சொல்ல தான் செஞ்சு நிற்கிறேன் சார். எங்கேருந்து இந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? யார் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க இந்த ஒத்தை நாற்று நடவை பற்றி? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி திண்டிவனம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் உள்ளே போக வேண்டிய சந்தர்ப்பம் கிடைச்சது எனக்கு. அங்கே போகிற போது நம்ம நண்பர் கூட போய் பார்க்குற போது வரிசையாக நட்டுருந்தாங்க. இதை கேட்டேன், இது மாதிரி ஒத்தை நாற்று நடவு முறை இது மாதிரி நடைமுறைகள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. உடனே எனக்கு ஆர்வம் வந்தது, இது ஏன் நம்மளும் செய்யக்கூடாது, இதனால் பலன்கள் எப்படி இருக்குன்னு கேட்டேன். பலன்கள் நல்லா தான் வந்துருக்கு இப்போ அப்படின்னு சொன்னாங்க. இதே நான் படிக்கும் ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கலும் படித்தேன். இது மாதிரி திருவள்ளூரில் எஸ்ஆர்ஐ மெத்தட் பண்ணி 1 ஏக்கருக்கு 45 மூட்டை மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதே டெக்னாலஜி நம்மளும் பண்ணலாமேன்னு சொல்லி தான்
திண்டுவனம் இருக்கிற ஆளுகளை அவங்கள வரவழைச்சு ரிக்வெஸ்ட் பண்ணி நான் எங்கள் முதல்ல எங்கள் ஊரில் ட்ரைனிங் கொடுத்தேன் எங்கள் ஆளுக்கு. நரசிம்ம டாக்டர் ஐயா அவர்கள் இந்த முரபாகத்துக்கு ஒரு 20 வருஷ காலத்துக்கு முன்னே இந்த முரபாகத்துக்கு வந்தார். நாங்கள்லாம் ஒரு மணவாரி பயிர் மாரி வச்சுன்னு இருந்தோம். இவர் வந்து ஒரு நுட்பமான பயிர் வைக்கலான்னு சொல்லிட்டு இவர் வந்து எங்களா கூட தொடர்பு கொண்டு வேலை செய்தார். சேத்துலையும் இறங்கி வேலை செய்வார். இப்படிலாம் செய்துன்னு சொல்ல இந்த பயிரெலாம் இப்படி போடணும் அப்படி போடணும், ஒத்த நடுவாக நட்டோம்னா இன்னும் மகசூல் நிறைய கூடுதலாக ஆகும் அப்படின்னு எங்களுக்கு சொல்கிறேன் நான். நீங்கள் என்ன கூட ஒத்து வழிங்க, நீங்களும் என்ன கூட ஒத்து வழிங்க அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 வருஷம் காலமாக அவரையும் கூட வச்சுக்கின்னு விவசாயத்தில் அவரும் எங்களா கூட இறங்கி வேலை செய்வார். அவர் சொன்ன மெத்தாடில் பயிர் வச்சுக்கின்னு வரோம். இப்போ வச்சுன்னு வர நேரத்தில் நல்ல ஒரு காம்பினேஷன், நல்ல விளைச்சல், தரமான நெல்லும் தரமான விளைச்சலும் எங்களுக்கு லாபம் தரக்கூடிய விளைச்சல் விளைவு கிடைக்குது. அதனால் ஐயாவையும் கூட வச்சுக்கின்னு நாங்கள் இப்போது நல்ல மகசூல் பண்ணுறோம். என்ன தவிர எங்கள் ஊரில் யாரும் ஃபாலோ பண்ணலை. பண்ணி அவருடைய ப்ரொடியூஸ் காண்க அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சுது தண்ணி இல்லாத நேரத்தில் இது ரொம்ப வெற்றிகரமாக பண்ண முடிகிறது எஸ்ஆர்ஐ மெத்தடில் அப்படின்னு தெரிஞ்சப்பறம் தான் அவங்க எல்லாருமே இப்போது இன்வால்வ் பண்ண ஆரம்பித்தாங்க, பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ பக்கத்தில் எல்லாம் எனக்கு இத்தை போட்டு கொடு, எனக்கு அதுமாரி நட்டு கொடு, இதுமாரி எங்களுக்கு உரம் வாங்கி கொடு இப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற போது ஐயா நரசிம்மன் டாக்டர் ஐயா அவர்களுக்கு கொஞ்சம் பெருமையை சேர்த்து நாங்கள் அவருக்கு இன்னும் ஊக்கத்தை கொடுத்து நாங்கள் பயிர் வைக்க தரமான விரைங்க, தரமான மருந்துங்க, தரமான நேர காலத்தை அவர் சொல்லி கொடுத்து நாங்களும் உழைத்து இப்போ முன்னுக்கு வந்துருக்குறோம். அதனால் எங்களுக்கு நல்ல இப்போவும் விளைச்சலை பாருங்கள், நல்ல தரமான விளைச்சல் இருக்குது. இப்போ எங்கள் முரபாகத்தில் நிறைய பேர் இதுமாரி பண்ணணுன்றது முன்னுக்கு வந்துருக்குறாங்க. தண்ணி இல்லாத போது நான் ஒரு தடவை ஏதாச்சும் பண்ணிட்டு வெளுத்த பண்ண அவங்களுக்கு நம்பிக்கை வந்தது, ஓஹோ இந்த தண்ணியில் கூட பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. சென்னையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது. அப்போ இந்த மதுராந்தகம் ஏரியில் கூட இப்போ தண்ணீர் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி நிறைய இடத்துல வந்து இந்த தண்ணி வாட்டர் லாகிங்னு சொல்லக்கூடிய நீர்நிலைகள் அங்கங்கே வந்து பல பயிர்களை அழித்து பல 1000 ஹெக்டேர்கள் வந்து மூழ்கி போச்சுன்னு சொன்னாங்க. அந்த காலகட்டத்தில் உங்கள் கிராமத்துக்கு பாதிப்பு எவ்வளோ தூரம் இருந்தது உங்கள் பயிருக்கு? எங்கள் கிராமத்தில் 3/4 பயிருக்கு பாதிப்பு வந்துருத்து என் பயிரை தவிர. எப்படி சொல்கிறீங்க? கூட்டு சொல்ல போது ஆச்சரியமாக இருந்தது. எல்லோரும் போய் நம்மளை மாற்றி நிற்கிறதேன்னு சொல்லிட்டு அது போய் பார்த்தோம். பார்க்குற போது அதுக்கு ஒன்றும் சேதம் இல்லை. எங்கள் ஆளுக்கு கேட்குற போது என்ன காரணம் எல்லோரும் கேட்டாங்க. அதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சவங்க அப்படி இயற்கை விவசாயமே போட்டு போட்டு அந்த மண்ணில் கெட்டிப்பட்டு போய் அந்த வேறாகப்பட்டது அப்படி எந்த வெள்ளத்துக்கும் எதிர்ந்து நின்றுது. அதுதான் காரணமாக இருக்கணும். இயற்கை உரம் மண்ணின் வளம். இந்த உரத்தின் மூலம் இயற்கை சீற்றத்தை கூட எதிர்கொள்ள முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு விவசாயியாக நீங்கள் 365 நாளும் ஒரு பயிரை நீங்கள் பாதுகாத்து அதை வளர்த்து அதை அறுவடை செய்து கொண்டு போய் விற்கணும் போது அதை எப்படி சமாளிக்கிறீங்க? ஏன்னா விவசாயம் என்பது ஒரு தொழில், அந்த தொழிலுக்கு ஒரு லாபம் வேணும். அந்த லாபம் ஈட்டணும் அப்படின்னா அதற்கு ஒரு சந்தைப்படுத்துதல் வேணும். யூ நீட் அ குட் மார்க்கெட்டிங் இஃப் யூ உங்களுக்கு வந்து ஒரு லாபம் வேணும் அப்படின்னா எப்படி அதை சமாளிக்கிறீங்க? இயற்கை விவசாயம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, கொஞ்சம் 5 வருஷமாக கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டுருக்கு. அதுக்கு ஒரு அவேர்னஸ் வரணும். அதுக்கு வந்து அரசாங்கம் முன்னெடுத்து பல அவங்க விவசாய விரிவாக்க பணியாளர்கள் பார்த்திங்கன்னா அவங்க மூலயமா இதை மேம்படுத்தப்பட்டு சொல்லி கிராமம் கிராமமாக போய் அவங்க ஒரு ப்ராக்டிக்கலாக டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்கணும். அப்போ தான் அவேர்னஸ் வரும். அப்படி உற்பத்தி பண்ண அவருக்குவே அரசாங்கமே எடுத்து அதை எடுத்து அவங்களுக்கு ஒரு விலை கொள்முதல் பண்ணணுங்கிறீங்க. அரசாங்கமே இதை கொள்முதல் பண்ணணும்னு சொல்கிறீங்க. நீங்கள் 40-45 ஆண்டுகளாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறீங்க. இந்த மாதிரி புதுமையாக என்னென்னலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் கிராமத்தில். இந்த புதிய தலைமுறைக்கு உங்களோட மெசேஜ் என்ன? விவசாயம் லாபகரமானதா? விவசாயம் செய்யலாமா? இளைஞர்கள் பர்டிகுலராக புது இளைஞர்கள் விவசாயத்தில் வரலாமா? விவசாயம் நஷ்டம் கிடையாது. விவசாயத்தில் நஷ்டம் சொல்கிறது ஜென்ரலாக பேசுகிற விஷயம். ஆனால் உங்களுக்கு லாபம் பரமாக இட்ட முடியாது, ஆனால் அதில் நஷ்டம் கிடையாது. இந்த காலத்து இளைஞர்கள் புதுமை விரும்புகிறவங்க. அப்படி புதுமை இருக்கும்போது ஆனால் விவசாயம் பண்ணுற விவசாயி இன்னும் பழமையாக தான் இருக்கா, அவனுக்கு புதுமை பற்றி தெரியல. அவக்கூட இந்த புதுசாக தெரிஞ்சிருக்கிற இளைஞர்களையும் பழைய அனுபவத்தில் இருக்கிற விவசாயம் ஒன்று சேர்க்கணுனாக்கா இதுக்கு ஒரு நிஜமாக ஒரு எஜுகேஷன் தேவைப்படுது. அரசாங்கத்தில் நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் இருக்காங்க, விவசாய திங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இந்த இளைஞர்களையோ இன்வால்வ் பண்ண வச்சு
விவசாயிகள் அனுபவம் உள்ள விவசாயிகளோட பழக வச்சு அவங்களோட ட்ரைனிங் கொடுக்க சொல்லி லேட்டஸ்ட்டாக அந்த இளைஞர்கள் படித்த ஒவ்வொரு விஷயத்தையும் விவசாயம் புரிய முடியாத சொல்ல வச்சு அவங்க கூட பாடுபட்டா தான் விவசாயம்ன்ற ஒரு நல்ல முறைக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா அவங்க ரொட்டி என்னவோ சொன்னதை ரொட்டீனாக பண்ண தெரியுமா ஒழிய புதுசாகவோ பண்ணுறதுக்கோ தெரிய மாட்டேங்குது. அவங்க பார்க்குறதும் இல்லை படிக்கிறதும் இல்லை. ஆனால் படிக்கின்ற இளைஞர்களுக்கு நூதனமான விதைகளை எல்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்குது, அவங்களுக்கு ஈடுபாடு இருக்குது. அப்படி அந்த மாதிரி ஆளுங்களை நம்ம ஒரு இதில் போட்டு சேர்க்கணும். இதில் பண்ணணும்னா இது நல்ல லிங்க் வேண்டியிருக்கு. பழைய விவசாயியும் பழைய கால விவசாயியும் புதுசாகக்கூடிய இளைஞர்களையும் ஈடுபடுத்தக்கூடிய பண்ணணுனாக்கா நடுவில் ஒருத்தர் இன்ட்ராக்ஷன் வேண்டியிருக்கு. அது அரசாங்கம் நிறைய பேர் டிபார்ட்மெண்ட்டில் விவசாய விரிவாக்க பணியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் நிறைய அப்பாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க இதில் கூட்டு நின்று இவங்க ரெண்டு பேர் இணை பண்ண வச்சு புதியதோர் உலகத்தை பண்ணணும், விவசாயத்தை பண்ணணும், பண்ண முடியும். அதனால் இதுக்கு ஒரு உழைப்பு வேணும். அரசாங்கத்தோட உதவி உழைப்பு, தனியாருடைய உழைப்பு, இளைஞர்களுடைய ஈடுபாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா இளைஞர்களுடைய ஈடுபாடு ஆர்வமோடு இருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த பசுமை உடன் படித்து என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க கேள்வி, அந்த இளைஞர்கள்லாம் அந்த மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கிறத இதை நம்ம இதை உபயோகிச்சுக்கணும். அப்படியே ரெண்டு ஊட்டம்லாம் போயிடும். இதே கிராமத்தில் போய் அந்த பழைய கிராமம், இப்போ நான் இருக்கேன், நான் இவ்வளோ படிச்சுட்டு விஷயம் சொல்கிற போது என் கிராமத்தில் விவசாயம் சொல்லும்போது எடுத்துக்க மாட்டேங்கிறோம். இப்போ பார்த்தேன், சரி இப்படி சொல்ல முடியாது, நம்மளே இறங்கி ஒவ்வொருத்தரும் அதை காமிக்கணும் தான். ஏன்னா விவசாயி பயப்படுவான், தான் வந்து இதை புதுமுறையில் கையாண்டு நஷ்டம் வந்துட்டா என்ன பண்ணுறது. ஏன்னா அதுதான் நம்பிட்டு இருக்கான், வருஷத்துக்கு நஷ்டம் வந்தால் என்ன பண்ணுறது, யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் தள்ளி தள்ளி போட்டுன்னு இருக்கான். அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டாக அவங்களை பண்ணி காமிக்கணும், செய்முறையில் பண்ணி காமிச்சு அவங்களை காமிக்கணும்னு சொல்லித்தான் இந்த 5 வருஷமாக புதுமுறை நூலைகளை ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு காமிச்சு பண்ணப்புறம் இந்த வருஷம் நாங்களும் பண்ணுறோன்னு வந்திருக்காங்க. இது மாதிரி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு விவசாயம் பழமை விவசாயிகளுக்கு நூதன முறையில் கொண்டு போய் சொன்னாக்கா தமிழ்நாடு வளம்பர பிரமாதமாக வரும், உற்பத்தி பெருக்கில் ரொம்ப நல்லா வரும். அதை பெருக்கணும்னா படித்தவங்க அவ்வளோ பேர் இன்வால்வ் பண்ணிக்கணும். விவசாயம் நஷ்டம், கூலி போகிறது, தண்டம் போகணும் நினைக்கவே கூடாது. ஏன்னா அது ஒரு விவசாயங்கிறது வியாபார நஷ்டம் இல்லை, லாப நஷ்டம் பார்த்து நான் பெரிய பண்ணுற மாதிரி இதோட வணிகத்துறை போகிற காரணம் இல்லை. ஏன்னா மக்களுக்கு உணவு ஊட்டக்கூடிய பெரிய விஷயம் அது. அதில் அதை போய் நம்ம பண்ணிக்க முடியாது. ஆர்வமுள்ள இளைஞர்களை ஈடுபாடு படுத்தணும். எங்களுக்கு ஊக்கம் கொடுக்குறதும் எங்களுக்கு அதனுடைய தன்மை கொடுக்குறதும் அதனுடைய விவரத்தை சொல்கிறதுக்கும் டாக்டர் நரசிம்ம ஐயா அவர்கள் தான் இந்த விவரத்தை எங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லித்தராரு அப்படின்னு இதை நாங்கள் நிறைய பாராட்டுறோம் அவரை அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த விவசாயத்தை உன்ன முன்னுக்கு நிறைய வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் அவரை வேண்டி வணங்கி கேட்டுக்கிறோம். அம்மா எடுத்தவொடனே விவசாயம் பண்ண முடியாது. நான் விவசாயம்னாக்கா விவசாயோடையே இருந்திருந்து எப்படின்னு கற்றுக்கிட்டேன், இன்னும் கற்று தான் இருக்கேன். அந்த விவசாயம் கற்று வரவங்களுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஃபாலோஅப் இருக்கணும். அதை வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவாக சொல்லி இதை இதை பண்ணக்கூடிய அளவுகள் இருக்க வேண்டும். இப்போ ரசாயன பொறுப்பறியாக அட்வான்ஸாக போகிற போது இப்போது மண் வளத்தை டெஸ்ட் பண்ணுறோம், அதை டெஸ்ட் பண்ண எல்லாம் பண்ணுறாங்க. அது எங்கெங்கே பண்ண முடியும், எது அது மண் வளம் பண்ணால் மண்ணில் என்னென்ன டெபிசிட்டாக எப்படி அதை ஆக்கப்பூர்வமாக கொண்டு சரி செய்யணும் அப்படின்லாம் அரசாங்கம் ஒரு எஜுகேட் பண்ணி அந்த படித்த கல்வியில் வந்தவங்களுக்கு தான் பண்ண முடியும். அதை கோஆபரேட்டிவோட கோப் பண்ணாக்கா கவர்மெண்ட் பண்ணாக்கா டெஃபினட்டாக விவசாயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். கூட இருக்கிறவங்க எல்லாமே நடுவாங்க. சில பேர் நட மாட்டாங்க, ஏற்கனவே நட்டு இந்த மாதிரி நடுவாங்க. இப்போ நடுறவங்க தெரிஞ்சுக்கணும், எல்லாம் நடுறாங்க. அப்படி ஈடுபாடு பொறுத்தாலும் டெவலப்மெண்ட் எல்லாம் வரும். அவங்க லேட்டஸ்ட்டாக பற்றிய சயின்டிஃபிக் டெக்னாலஜியும் அதை எப்படி யூஸ் பண்ணுற முறையும் தெரிஞ்சுக்கிறதுனால பழங்காலத்து அனுபவம் உள்ள விவசாயம் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிக்கலாக பண்ண முடியும். இப்படி பண்ணால் தான் நம்ம தமிழ்நாட்டில் விவசாயம் பிரமாதமாக வரும். இப்படி இருக்கும்போது இப்போ இளைஞர்களும் சேரணும், இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்களும் சேர்ந்து விவசாயம் கிட்ட வச்சு 3 பேரும் ஒன்றாக உழைத்தால்தான் இது நம்ம நாட்டுக்கு இப்போ விவசாயம்ங்கிறது அது நெல் பயிராக இருக்கட்டும், இப்போ இந்த பயிராக இருக்கட்டும், இல்லை பழமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உற்பத்தி பெருக்க முடியும். உற்பத்தி பெருக்கினா தான் நமக்கு வருமானத்தை பார்க்க முடியும், விவசாயம் சொந்தமாக இருக்க முடியும். அது அதே மாதிரி படிக்கிற போது விவசாயம் தண்ணி நீர் வளத்தை எங்கெங்கிறதுல நீர் இருக்குது, என்ன மாதிரி எடுத்தால் நீர் எடுக்க முடியும், என்னென்ன காலகட்டத்தில் பண்ண முடியும், எப்படி கிராமங்களில் வந்து குளங்களை சீர்படுத்த முடியும், ஏரி கால்கள் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு விவசாயம் சீர்வு பண்ணால் தான் விவசாயத்தை வெற்றிகரமாக பண்ண முடியும். தொண்டு, சேவை, சமூக பணி, இந்த சொற்கள் அனைத்தும் இந்த இளைஞருக்குத்தான் பொருத்தம். மற்றவர்களுக்கு உந்து சக்தியாக காலை மாலை என
பணியை நிர்ணயம் செய்து கொண்டு தினம் தினம் தனது வாழ்க்கை பயணத்தை பிறருக்காக தொடங்குகின்றார். எல்லாத்துலயும் இடுபொருள் வேணும்னு கேக்குறீங்கல்ல, அந்த இடுபொருள் இல்லாத வேளாண்மையை நம்ம செய்ய கத்துக்கிட்டோம்னா தான் நம்ம வந்து இயற்கை வேளாண்மைக்கு வர முடியும். காலத்துக்கு ஏற்ற மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, அதை புரிந்து கொண்டு செயல்படுத்துகின்ற பொழுது வெற்றி அடையலாம். விவசாயி மட்டும் இல்லை, எல்லாருமே வெற்றி அடையலாம். அந்த வெற்றி அடைவதற்குத்தான் இது போன்ற விழிப்புணர்வுகள் தேவை. இதை செஞ்சோம்னா நமக்கு வந்து ஒரு வெற்றி இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதை வந்து நாலு பேருக்கு சேரணுங்கிறதுக்காக தானே இது மாதிரி நிகழ்வு வச்சிருக்கோம். இன்னைக்கு பாருங்க, யாருக்காவது சோறு இல்லாத நிலைமை இருக்குதா? அந்த அளவுக்கு விவசாயத்தினுடைய தொழில் நிறைவாக நடந்து கொண்டிருக்கிறது. அவங்களும் நல்லா நிறைவா இருக்காங்க. இன்னும் 83 கோடி மக்கள் கிராமத்தை நம்பி இருக்காங்க. நம்மை போன்ற படித்தவர்கள், உயர்ந்தவர்கள், உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் தான், அவர்களும் சேர்ந்து வளர வேண்டும், நம்மோடு சரிசமமாக வளர வேண்டும் என்று நினைப்பதை தயவு செய்து வளர்த்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் கிராமங்கள் வளர முடியும். முதுமை அப்படிங்கிறது நிச்சயமா நம்ம உடலுக்கு வேணா தெரியும், ஆனா மனதுக்கு தெரியாது அப்படிங்கிறத நரசிம்மன் அவர்களை பார்த்து நீங்க நிச்சயமா உணர்ந்திருப்பீங்க. வயது என்ன ஒரு பெரிய வயதா, நம்ம மனசுல ஒன்று நினைச்சோம்னா நம்மளால செய்ய முடியும் அந்த உறுதி மட்டும் இருந்ததுன்னா எதையும் எப்பொழுதும் நம்மால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக அவரை நாம் சந்தித்தோம். இதே மாதிரி அடுத்த வார நிகழ்ச்சியில் மேலும் ஒரு நபரை என்ன அவர் செய்ய போறாரு அப்படிங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம். இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். தனியொருவனுக்குணவில்லையனில் ஜகத்தினை அழித்திடுவோம். வாழ்க பாரத சமுதாயம், வாழ்கவே. வாழ்க வாழ்க பாரத சமுதாயம், வாழ்கவே. எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓரினம். எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓரினம். எல்லாரும்